உன் பர்த்டேக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கலன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னோட ஒரு ஸ்மால் கிஃப்ட். என்னடா இது? டேய், நீ யாரா இது? என் கண்ணே என்னால நம்ப முடியலையா, உனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் தோணவே தோணாத. டேய் கோபி, உங்க அப்பா என்னோட எல்லா பிறந்த நாளைக்கும் வைரத்துல ஒட்டியான வாங்கி தருவாருடா. ஏண்டி கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச மாட்டியா? உன் இடிப்பு இருக்கிற சைஸுக்கு வைரத்துல ஒட்டியான வாங்கி கொடுக்க முடியுமா? வைரத்துல ஒட்டியான வாங்கி கொடுக்கலனாலும் வாழ்த்து சொல்றோம்ல மறக்காம. அதானே என் தாத்தா சும்மாவா அப்படி சொல்ற பேராண்டி? இந்த பேச்சு கொன்னும் குறைச்சல இல்ல. நல்லா இருக்கா? எவ்வளடா இது? அது அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாள்னா அம்மா யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க, அதை விட்டுட்டு அயன் பாக்ஸ் வாங்கி தரீங்க. ஏண்டா, அயன் பாக்ஸால நம்ம டிரெஸ் எல்லாம் அயன் பண்ணலாம்ல, நல்லா இருக்குடா. அம்மா, நீ அப்பாவோட பிறந்த நாளைக்கு காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது வாங்கி கொடு, சரியா? டேய் அப்படி சொல்றேன், உன் அம்மா வீட்டில் தானே இருக்கா, அதான் யூஸ் ஆகணும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படியாப்பா? அம்மா அது கொடுங்க, பாட்டி அதை வாங்குங்க. இந்தா. அப்பா, யாரோ உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தத அம்மா தலையில ஏன்ப்பா கட்டுறீங்க? அதுவும் பர்த்டே கிஃப்ட்னு வேற சொல்றீங்க. ஏய், இது பார், யூஸ் ஆகிறது தானே, அதான் வேணும். கிஃப்ட் எல்லாம் பார்க்க கூடாது, மனசு தான் பார்க்கணும். கொடுத்தேன்ல, அதான் முக்கியம். அம்மா, இது ஆபீஸ்ல அப்பாவுக்கு வந்த கிஃப்ட்மா, அதுவும் ஃப்ரீயா வந்ததுமா. இந்தாங்க. பேராண்டே, நான் அப்பவே நினைச்சேன் பேராண்டே, இவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை தான் பண்ணிருப்பான்னு. இவனாவது காசு கொடுத்து வாங்குறதாவது. மாமா, இது தூக்கி போடணும்னு தோணாம கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அது போதும் மாமா. அட போமா. மேல உட்காரு. நீ ஏமா தயங்கிட்டு இருக்க, உட்காருமா, நம்ம வீடு தானே. பரவாயில்லப்பா, உட்காருமா, உட்கார செல்லம், உட்காரு. என்னம்மா, உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணே. சரிம்மா. பாக்கியா, மாமா வாமா. வரேன் மாமா. அம்மா, என்ன திடீர்னு சொல்லாம வந்திருக்க? கோயிலுக்கு வந்தோடனே அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏம்மா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு? பக்கத்தில் தானே இருக்கீங்க, அடிக்கடி வந்துட்டு போக வேண்டியதானே? அவர் இருந்தா கூட பரவாயில்ல, அவரும் இல்லை, நானும் வேலைக்கு போகணும். அத்தை தான் இவளை பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு எங்கே நேரம் இருக்கு? அத்தைய பாக்க வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா, நான் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நீ இருமா, ஸ்நாக்ஸ் ஆதி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரட்டுமே குட்டிமா. தாத்தா, வா 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 வா, உட்கார் உட்கார். அஞ்சாம் கிளாஸ் தானே படிக்கிற? ஆமா தாத்தா. நல்லா படிக்கணும். என்ன, நீ
இப்படித்தான் உன் தாத்தாவும் என் மீசையை பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பான். என் தாத்தாவும் உங்களுக்கு தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? உன் தாத்தாவும் நானும் பயங்கர ஃப்ரெண்டு. ஆமாடா குட்டி, அண்ணனும் உங்க தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்க அத்தைய இவர் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பெரிய மனுஷி பாரிவா, இவட்ட போய் சொல்லிட்டு இருக்க. குட்டி வா, போமா போய் சாப்பிடுங்க. இந்தம்மா என்ன எடுத்துட்டீ நீ? குடும்மா நீங்களா? வாங்க சம்பந்தி. ஏமா மாமா நீ உட்காருமா, நீ ஏமா எந்திரிக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? உன்னை பார்க்கதான். நீ உட்கார. என்ன பார்க்க ஏன் வராங்க? அவங்க பொண்ணை பார்க்க வந்திருப்பாங்க. இல்ல, எல்லாரையும் பார்க்கதான் வந்தோம். ஐயோ, கீழெல்லாம் கொட்டாம சாப்பிடுமா? ஏய், குழந்தைக்கு என்ன தெரியும், விழுந்தா தொடச்சிக்கலாம். நீ சாப்பிடுமா? அது மேல உட்காராத, உடைஞ்சிடும். அடியே, நீ உட்கார்ந்தா உடையும், குழந்தை உட்கார்ந்தா உடையுமா? பேசுற பாரு, சும்மா இருங்க, எனக்கு தெரியும். குட்டி நீ வா, நம்ம டீ போடுவோமா? பாக்யா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ பேசாம உட்காரு. குட்டிமா நீ அப்படி சோஃபால உட்காரு, உட்காரு, எடுத்து சாப்பிடு, சாப்பிடு. அப்புறம் பாக்கியோட தம்பி செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆயிருக்காது. ஆறு வருஷம் ஆகுதுமா. கோயிலுக்கு வந்திருக்காங்க அத்த, அப்படியே இங்க வந்து பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஐயோ, மறந்தே போயிட்டமா, அந்த பப்ஸ் எடுத்து கொடுமா, சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டோம். இந்தாங்க. ஆஹா, இதெல்லாம் வேண்டாமா, எந்த கடையில வாங்குனீங்களோ என்னமோ, நான் சாப்பிட மாட்டேன். ஏமா, அவ பிராண்டட் ஐட்டமா தான் சாப்பிடுவா, நீ வைமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இனியா, இனியா நோ வரமா. இனியா பாட்டி, அத்த எப்போ வந்தீங்க? இப்பதாமா. ஹே, ஹாய். ஹாய் அக்கா. என்னம்மா எங்க வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேங்கிற? அங்க வந்தா போர் அடிக்கும் அத்த. இவ அங்க வந்தா படுக்க இடம் இருக்குமா? கோழி கூடு மாதிரி வீட்டை வச்சுக்கிட்டு கூப்பிடுறத பாரு. இனியா சிரிச்சது போதும். பாக்யா, கோயில நாகலட்சுமி அத்தைய பார்த்தேன், உன்னை ரொம்ப விசாரிச்சாங்க. செழியனுக்கு பொண்ணு பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. அம்மா, அவனுக்கு 23 வயசு தானே ஆகுது, இன்னொரு 4-5 வருஷம் போகட்டும். ஆமாமா, சின்ன பையன் தானே. அவங்க பொண்ணு பி முடிச்சிருக்கா, அதான் செழியனுக்கு பார்க்கலான்னு ஒரு யோசனை. வேண்டா வேண்டா, செழியனுக்கு நானும் கோபியும் தான் பொண்ணு பார்ப்போம். நல்ல குடும்பமா, நல்ல படிச்ச பொண்ணா, பெரிய வேலையில இருக்கிற பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பதான் செழியனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இவரு உங்க வீட்டு பொண்ணை ஏன் பையனுக்கு கட்டி வச்ச மாதிரி செழியனுக்கு அப்படியெல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். செழியனுக்கு எந்த மாதிரி பொண்ணை பார்க்கணும்னு எங்க மனசுல இருக்கு. நாங்க ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க சொன்னா அவன் கட்டிப்பான். நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. வா.
சரியா? சரி, நீதான் கண்டுக்கவே இல்லையே. அதெல்லாம் ஒரு சண்டையாவே நான் கன்சிடரே பண்ணல. பத்து வருஷமா கூடவே இருக்கேன் ஜெனி, இது கூட தெரியாதா? நீ கணக்கு தப்பா சொல்ற. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா படிக்கிறோம், அப்போ 15 இயர்ஸ் இல்ல? ஹேய், 9th லேயே தான லவ் பண்றோம், அதான் 10 இயர்ஸ் சொன்னேன். 9th லேயே லவ்னு சொன்னா சிரிப்பாங்கல? எவன் சரிப்பான்? ஆக்சுவலா எனக்கு 6th படிக்கும் போதே லவ் சொல்லணும்னு தோணுச்சு. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம்னு தோணுச்சு, அதான் வெயிட் பண்ண. ஓஹோ, இது வேறயா? இதெல்லாம் நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா? நம்ம பசங்க கிட்டயும் இத சொல்லணும். உங்க டாடி என்ன 9th லேயே ப்ரப்போஸ் பண்ணாருன்னு. ஹேய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அவங்களும் நம்மள மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? நாம பண்ணலாம், நம்ம புள்ளங்க பண்ண கூடாதா? என்ன சரியா? சரி, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணலாம்? எதுக்கு? நம்ம பசங்க கிட்ட இதெல்லாம் சொல்லதா? சொல்ல வேணாம்னு சொன்னான்ல? இல்ல, சொல்லணும். சரி சரி, நீ பேச்சு எல்லாம் மாத்தாத. நம்ம எப்ப கல்யாணம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அத சொல்லு. நானா மாட்டேன்னு சொல்றேன்? ஓஹோ, அப்படியா? சரி வா, இப்படியே நடந்தா 2 மினிட்ஸ்ல சர்ச் வந்துரும். வா, கல்யாணம் பண்ணிக்கலாம் வா. ஏய், உடனே ரெடி ஆடிவியே. சரி சரியா, எனக்கு இப்படி டெய்லி கொஞ்ச நேரம் பாக்குறதெல்லாம் பத்தவே இல்ல சரியா. எனக்கு உன் கூடவே இருக்கணும், எப்பவும் உன் கூட இருக்கணும். பேசாம என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயே. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? கூடிய சீக்கிரம் நடக்கும். இனியா, முகம் கழுவுனா ஈர டவல அப்படியே போடாத. சரிமா. பாரு எப்படி போட்டிருக்கானு, படிக்கிற பொண்ணு, கொஞ்சமாவது கிளீனா வச்சுக்கிறாளா? ஹலோ. ஹலோ இனி. ஹலோ, என்ன பண்ற? யாரு, யாருமா? ஹலோ இனியா, என்ன பேச மாட்டேங்கிற? யார் நீ? இனி என்னாச்சு உனக்கு? யாருன்னு கேக்குற? நான் தான். இரு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். யாரடி ஃபோன்ல? ஏன் கட் பண்ற? ஃப்ரெண்டுமா, நீ எதுக்கு என் ஃபோன் எடுத்த? யாரு ஃபோன்லன்னு கேட்ட? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுவியா? அதான் போட்டிருந்துச்சுல, ரேஷ்மின்னு. ரேஷ்மி எனக்கு தெரியாதா? அவன் நினைச்சுதான் நான் ஃபோனை எடுத்தேன். வேற யாரோ பேசுறாங்க. அவதாமா? பொல்ல உடைச்சிருவேன். அவ இல்லன்னு சொல்றேன்ல, பையன் பேசுறா, யாருன்னு சொல்லு. அவ வீட்டுல வேற யாராச்சும் இருக்கும். ஏய், என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. இப்ப ஏமா டென்ஷன் ஆகுற நீ? ஆமா, டென்ஷன் ஆகுறாங்க. ரேஷ்மி வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா கதை சொல்லாத. யார் அந்த பையன்? என் கூட படிக்கிறான். அதான் யாருன்னு கேக்குறேன்ல.
உனக்கு தெரியாதுமா. பையன் தானே, அப்புறம் எதுக்கு ரேஷ்மின்னு சேவ் பண்ணிருக்க? அவ ரேஷ்மியோட ஃப்ரெண்ட். அதான், நீ சரியில்லடி, சரியில்லை, பொய்யா சொல்லிட்டு இருக்க. என்ன என்ன கேனன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வயசுல போனை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், கிளாஸ் ஒர்க்கை ஷேர் பண்ணணும், அது இதுன்னு எல்லாமே பொய். மா, பையன் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? ஃப்ரெண்டுனா ஏன் பேரை மாத்தி சேவ் பண்ணிருக்க சொல்லு. வர வர எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குறமா நீ? ஏனா நீ எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்க என்கிட்ட. பிரின்சிபல் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? படிச்சு கிழிக்கிறது அதுக்கு மேல. படிக்கலன்னு வெய், அவ்வளவுதான். படிக்கிற வயசுல நல்லா படிச்சு நீ வேலைக்கு போனாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா என்ன மாதிரி வீட்டுல திட்டு வாங்கிட்டே இருக்க வேண்டிதான். மா, அப்போ உனக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததாலதான் நீ இப்படி இருக்கியா? என்ன பேசுற, நீ என்ன பேசுற? இப்படியே போனா உன் போனை புடுங்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இரு, சொல்லிட்டேன். சுதந்திரம் கொடுக்கறது பொறுப்பா இருப்பேன்னுதான். பொறுப்பு இல்லாம உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்ல. போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. ஓகே, பை ஜெனி. உள்ளவா? இல்ல, நான் கிளம்புறேன். உள்ளவான்னு சொல்றல்ல. இங்க பாரு ஜெனி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரியா? ஏய், உள்ள வந்து காபி சாப்பிட்டு போயேன் ப்ளீஸ். வா, போலாம். இரு, வரேன். வா. ஜெனி, இப்ப எதுக்கு வீட்டுக்கு? வா. ஜெனி, சொன்னா கேளு, நான் கிளம்புறேன். உட்கார. இருக்கட்டும். அம்மா, என்ன வீட்ல யாரையும் காணோம்? அம்மா வீட்ல தான் இருப்பாங்க. மம்மி, மம்மி. ஹலோ ஆண்டி. மம்மி, டோரை திறந்து போட்டு எங்க போனீங்க? சமையல் பண்ணிட்டு இருந்தேன். செழியன் என்ன டிராப் பண்றதுக்காக வந்தான். ஓ, சரியா, உட்கார. பரவாயில்ல ஜெனி, இருக்கட்டும். சரியா, நான் சொல்றேன்ல, நீ உட்கார. ஏய், உட்கார. ஏன் உட்கார மாட்டேங்கிற? சரியா ஆண்டி, நான் கிளம்புறேன். சரியா, காஃபி குடிச்சிட்டு போ. மம்மி சொல்லுங்க, மம்மி காஃபி குடிச்சிட்டு போ சொல்லி. இல்ல ஆண்டி, இருக்கட்டும், எனக்கு டைம் ஆகுது. அப்புறம் அம்மா வேற போன் அடிச்சிட்டே இருப்பாங்க, நான் கிளம்புறேன். மம்மி சொல்லுங்க. மம்மி, டைம் ஆகுது, அம்மா வேற அப்புறம் போன் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் கிளம்புறேன். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க. பை ஆண்டி. பை ஜெனி. மம்மி, நான் போயிட்டு வந்துடுறேன். மம்மி. ஜெனி. மம்மி, எதுக்கு தடுக்கறீங்க? நான் போய் அவனை அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். மம்மி. ஏன், அவனுக்கு போக தெரியாதா? வெளியில அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கா? காஃபி சாப்பிட்டு போன்னு சொல்ல மாட்டியா? மம்மி, நீ சொல்லியிருந்தா அவன் கேட்டிருப்பான்ல. என்னமோ புதுசா வர்ற மாதிரி, வாரத்துல மூணு நாள் வந்து உன்னை டிராப் பண்றான். அக்கம் பக்கத்துல எல்லாம் இந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல. அடி வாங்க போற ஜெனி, நல்லாவா இருக்கு இதெல்லாம்? மம்மி, எனக்கு சரியான பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ திட்டினாலும் நான் அவன் கூட பேசுவேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு உனக்கு தெரியும். அப்புறம் ஏன் இதே சொல்லிட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல கேக்குறவங்களுக்கெல்லாம் நாங்க தானே பதில் சொல்லணும். இனிமே ஏன் கிட்ட கேட்க சொல்ல? சீரியஸ்னஸ் இல்ல ஜெனி உனக்கு. என்ன மம்மி பண்ண சொல்ற? என்ன சீரியஸா? நீ சொன்னாலும் கேட்க போறதில்ல. இப்படி சுத்தறதுக்கு பேசாம கல்யாணமாவது பண்ணிக்கலாம்ல? நானா மாட்டேன்னு சொல்றேன்? மாப்பிள்ளைய பாத்துட்டேன், பண்ணி வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. டாடி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினாலே கோபம் வருது, அவருக்கு இது பிடிக்கல. ஜெனி, செழியன் வீட்டுக்கு போனா அந்த ஆண்டி எவ்ளோ நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க தெரியுமா? சூப்பரா காஃபி தருவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இங்க நீங்க என்னன்னா இப்படி அனுப்புறீங்க அவனை.
அவங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது. விஷயம் தெரிஞ்சா உன்னை அவங்க வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்களான்னு பாரு. விட்டா நீயே போன் பண்ணி சொல்லிடுவ போல. நீ இப்படி சொல்ற பேச்ச கேட்காம இருந்தா சொல்லதான் போறேன். கல்யாணமும் பண்ணிக்க சொல்ற, பிடிக்கலன்னு சொல்ற. வாட் மம்மி, பேசாம நீயே செழியன் வீட்டுல சொல்லிடு. அவனுக்கு ஒரு வேலை மிச்சம்.